ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க வரோன்னு கேட்டிங்கன்னா, ஜோனுக்குள்ள வெறும் மெடிக்கல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இந்த மேட்ச்சில் சர்வே பண்ண போகிறோம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு சார். ஓகே கைஸ், நம்மளோட சப்ஸ்கிரைப்டாக இருக்கேன்னா 1K சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் கன்ஃபார்மாக நம்ம ரீச் பண்ணிவிடுவோம் இன்னும் கொஞ்ச நாளில். அதே மாதிரி இந்த வீடியோக்கான லைக்கையும் வந்து வெறும் 50 தான், வெறும் 50 லைக்ஸ் தான் கைஸ். நம்ம பயங்கரமான எடிட்டிங்லாம் பண்ணியிருக்கோம், அதுக்காகவே நீங்கள் ஒரு 50 வெறும் 50 லைக் மட்டும் கொடுத்துருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது வரைக்கும் ஒரு மெடிக்கெட் கூட கிடைக்கவே இல்லை. நான் இந்த மேட்ச் ஃபுல்லாக ஒரு கன்று கூட எடுக்கவே இல்லை, சுத்தமாக ஒரு கன்று கூட. ஒரு மெடிக்கெட் கிடச்சிச்சு, ரெண்டு இன்னும் பேர் மெடிக்கிட்டா G18 எதுவுமே எடுக்கக்கூடாது கைஸ். இதில் வேறு நடுவில் வர எனிமிலாம் வரானுங்க, எப்படி எப்படியோ தப்பிச்சு நான் ஷூட் கூட பண்ணல அவனுங்களை ஒன்று கூட, எப்படி எப்படியோ எஸ்கேப்பு. அதான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோ கூட பார்த்துருப்பீங்க, அதில் எஸ்கேப் இஸ் மீன்ஸ் அன் ஆர்ட். அதான் கஷ்டப்பட்டு அந்த அதோட பயங்கரமான எஸ்கேப் ஆகி போய் நம்ம நேராக அப்சர்வேட்டர் போயிடலாம். அங்கேயாவது மெடிக்கெட் இருந்தால் நல்லது, ஏன்னா இப்போ ஒன்றுமே மெடிக்கெட் இல்லை. ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம கேரக்டரோட ஸ்கில்லை பார்க்கலாம். நம்ம என்னென்ன கேரக்டர் வச்சுருக்கோன்னா, மேக்ஸிமோட ஸ்கில்லு, அதாவது மெடிக்கிட்டு மஸ்ரூமெல்லாம் சீக்கிரம் சாப்பிட்றதுக்கு. ஃபோர்டோட ஸ்கில்லு, ஃபோர்டோட ஸ்கில்லு வந்துட்டு அதை அந்த ஜோன் கொடுத்துருக்கோம். தரமான ஐயோ, என்னடா இவன் டேய் பேசினேன் கேப்பில் வந்துட்டான் இவன். சில கேக்கா அவனை தட்டி விடுங்க, எப்படியும் அவங்க இருந்தாங்க தப்பிச்சிருவோம். ஏர்லாக் வச்சுருக்கோம், ஏர்லாக் வந்து எப்பயும் போல் நம்மளோட இது ஏற்றுறதுக்கு. அப்புறமா வந்துட்டு அந்த ஃபோர்டு, அதாவது ஃபோர்டு ஸ்கில் வந்து ஜோனுக்குள்ளே நம்மளோட டேமேஜ் கம்மி பண்ணோம். அப்புறமா வந்துட்டு கப்பேலா ஸ்கில்லு, கப்பேலா வந்துட்டு இப்போ நம்ம ஒரே ஒரு மெடிக்கெட்னா கொஞ்சம் தான் வரும், இதே கப்பேலா போட்டோம்னா பாதி ஹெச்பி வரும். அதனால தான் நான் அது வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். இதில் நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னா, தெரியாமல் நான் வந்துட்டு பான்ஃபயரை யூஸ் பண்ண மறந்துட்டேன். அதுதான் பான்ஃபயர் எக்கணும்னு இருந்தேன், அதனால் பான்ஃபயர் யூஸ் பண்ண மாட்டேன். இங்கே ஒரு மெடிக்கெட்டு, நிறைய மெடிக்கெட்டு. அப்போ இந்த ஷிப்யார்டு வந்துடும் இப்போது சம் நிறைய மெடிக்கெட்டா. இங்கே டோக்கன் முன்னாடிலாம் டோக்கன்ஸில் வந்துட்டு மெடிக்கெட் தருவாங்க, இப்போலாம் டோக்கன்ஸில் வந்து மெடிக்கெட்டே வச்சுட்டாங்க. நான் நிறைய பேர் என்ன மாதிரி இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணி செய்து கரெனை வேகமாடுத்துவதா இல்லை, அதனால இந்த மாதிரிலாம் மெடிக்கெட்டெல்லாம் எடுத்துட்டாங்க. அது இப்போ போன அப்டேட்டே தான். இங்கே இன்னொரு மெடிக்கெட்டு, இப்போ நம்மக்கிட்ட 16 மெடிக்கெட் இருக்கு. ப்ளூவால் மட்டும் எடுத்துமே கேஸ் இந்த மேட்ச்சில், வெறும் ப்ளூவால் மெடிக்கெட்டு, வேறு எதுவுமே எடுக்க மாட்டேன். ஒரு கன் எடுக்க மாட்டேன், யூஎஸ்பி கூட நான் எடுக்க மாட்டேன் இந்த மேட்ச்சில். அந்த மாதிரி ஆடி இருப்போம், தரமாக ஆடி இருப்போம். அது பாருங்கள் ஜோன் எவ்வளோ உள்ளே இருக்கும் பாருங்கள், செம்ம உள்ளே இருக்கும் ஜோனுக்குள்ளே. அப்பா எப்படி எப்படியோ தப்பிச்சு அந்த எண்ணிக்கிட்ட வந்து எப்படி எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்து இப்போ இங்கே இப்போ மேலே இருக்க லான்ஸ் எடுத்துச்சு. நம்ம எப்படியாவது அந்த ஷிப்யார்டோட முனைக்கு போயிடலாம், ஷிப்யார்டோட முனைக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு எண்ணெயில் வேறு இப்போலாம் இப்போ அந்த டோக்கனுக்கு யூஸ் இல்லை. சரி, நானும் எப்படியாவது பேக் ஃபுல்லாக போகிறது, சரி எதுக்கும் க்ளூ அல்லாத எடுக்காது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துக்கினேன். அதை இங்கே இன்னொருத்தான் பிடிச்சி போயிருக்கான், அதை வேறு எவனால் பிடிச்சி போயிருக்கான். இன்னும் நேரத்தில் நம்ம அப்படிக்காக போயிடலாம், இப்படிக்காக போயிடலாம்னா எப்படி சொல்கிறது, எகிரி குச்சி அப்படிக்கா எப்படியாவது ஓடிடலாம். அப்புறமா வந்துட்டு என்னடா இது மெடிக்கிட்டே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம இப்போ வந்து ஜோனுக்குள்ளே இருக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 50 மெடிக்கெட்ஸாவது வேணும். இந்த மேட்ச் எனக்கு மெடிக்கிட்டே பத்தலை சுத்தமாக, அப்படி இருந்தது. ஆனால் அதையும் நான் எப்படி எப்படியோ தேர்த்தி வந்துட்டேன். அது வந்து வீடியோட எண்டில் வேணுங்க, இப்போவே சொல்லணும்னா ஸ்பாய்லர்ஸ் அலர்ட் ஆகிடும். இந்த மேட்ச் நம்ம பூயா போடுவோம்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். அந்த கமெண்ட்டை பார்த்து தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறமா வந்துட்டு என்ன சொல்கிற, இந்த மேட்ச் நம்ம எத்தனை மெடிக்கெட் சூஸ் பண்ணி லாஸ்ட் ஜோன் வரைக்கும் போயிருப்போன்னு நீங்கள் பட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு. அதை நம்ம சில பேர் நிறையவே சப்பையாகவே கண்டுபிடிச்சிருவாங்க, நான் நிறைய பேர் இதை பண்ணியிருப்பாங்க. ஸோ இல்லை எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இதை நான் பார்த்ததில்லை, தமிழ் யூடியூபர்ஸ்கிட்ட அவ்வளோ நான் பார்த்ததில்ல. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடணுன்னு அந்த மாதிரிலாம் இருக்கேன். நீங்கள் இத்தனை நாளாக கேட்டு இந்த லக்கி வீல் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். ஏன் லக்கி வீல் ஐ திங்க் நான் நெக்ஸ்ட் வீடியோ லக்கி வீல் வேணால் போட ட்ரை பண்ணுறேன், இன்னொரு வீடியோ ரெடியாக இருக்குது. அதனால தான் இப்போ வந்துட்டு நேராக நம்ம பிளான்டேஷன் வந்துட்டு இங்கே வந்துட்டு மெதுவாக இங்கே எதாவது மெடிக்கெட் இருக்கா பார்ப்போம். எங்கேயுமே மெடிக்கெட் இல்லையா? ஸோ இப்போ ஐயோ என்ன இது எச்சுக்கு இப்படி இறங்குது, நல்லா ஒரு எப்படியோ போட்டாச்சு. இன்னேலர் கூட இல்லை கேஸ், ஏன்னா இன்னேலர் யூஸ் பண்ணால் பயங்கரமாக இருக்கும். இன்னேலர்லாம் என்றைக்குமே நீங்கள் ரேங்க்டு மேட்சும் சரி இந்த மேட்சும் சரி இன்னேலர் நீங்கள் யூஸ் பண்ணிங்களா? அதை இப்போ ஒரு சின்ன சீக்கிரட் வச்சிடலாம், ஏன்னா இது வந்துட்டு ரேங்க்டு மேட்ச் இல்லை, கிளாசிக் மேட்ச் தான். ஏன்னா இது ஒரு சின்ன எக்ஸ்பீரிமெண்ட் தான், அதனால தான் எதுக்கு ரேங்க்டு மேட்ச்சு, அதை தேவையில்லாத வந்து அடிப்பானுங்க நம்மளுக்கு. நம்ம வேறு ஹீரோயிக்கா மொத்தமாக இருக்கும். இப்போ பாருங்களேன் அலைவு, இப்போ என்ன அலைவு 9, இதுவே நம்ம ரேங்க் மேட்ச் போனால் அலைவு எங்கே தெரியுமா கேஸ் இருக்கும், 30 இல்லை 40 கிட்டே இருக்கும். ஈஸியாக இருக்கும், லாஸ்ட் ஜோன்லேயே இருக்கானுங்க கேஸ். நான் ஒரு மேட்ச் எடுத்தேன், ஐயோ நான் மறக்கவே மாட்டேன் அந்த மாதிரி மேட்ச்செல்லாம், ஐயோ பயங்கரமாக இருந்துச்சு.
காரில் போகலாம். பயங்கரமாக இருந்தது கைஸ். இந்த நான் ஜோனுக்குள்ளே கன்ஃபார்மாக போக மாட்டேன். இந்த மேட்ச்க்குள்ளே ஃபுல்லாகவே ஜோனுக்குள்ளே தான் இருக்கும். அதே மெடிக்கல்ஸ் மட்டும் தான் எனக்கு மாற்றாமல் இருக்கும். நல்லதான் போகிறோம் போகிறோம் போய்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படியா வீட்டுக்கு போகல ஜோனுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். வேலைக்கு போய் போட்டேன். அடாடி நல்ல வேலை, இது வரைக்கும் எனக்கு எனிமி யாரும் வரல. என் கண்ணுக்கு இருக்குல்ல இது வரைக்கும் இனிமேல் என் கண்ணை இருக்கிறதுனால நேராக நம்ம தீக்கு கொண்டோம் ஓட்ட வீட்டுக்குள்ளே அழகு. ஆ இது இங்கேயும் பயங்கரமாக இருங்குது. ஹெச்பிலாம் இங்கே இதை லூட் பாக்ஸில் இருக்கா, லூட் பாக்ஸ்லேயும் ஒன்றுமே இல்லாடி எல்லாத்தையும் வாரி இறச்சிக்கின்னு போயிருக்கானுங்க. வெறும் 11 மெடிக்கெட் தான் கழிச்சிருக்கு, வெறும் 11. அங்கே இன்னொரு மெடிக்கெட்டு இன்னொரு மெடிக்கெட்டு இந்த மெடிக்கெட்டு சுற்றிடலாம். இல்லைனா நம்ம நேரம் நம்ம டப்பாவாக இருந்திருப்போம். அண்ணல் தான் இன்னொரு மெடிக்கெட்டை நம்ம சுற்றிடுவோம் நிறைய. இந்த மாதிரி நடந்த பட்டு 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 இந்த மூணு ஸ்கில் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேங்க்டு மேட்ச்சில் கூட நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். நான் ரேங்க்டு மேட்ச்சில் போட்டுருவேன். நான் வந்துட்டு ஹீரோயிக்னால போடலாம். இங்கே ஒரு ரெண்டு மெடிக்கெட்டு ஹீரோயிக்னால நான் போடல. ஹீரோயிக்கு இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரேங்க்டு மேட்ச் அண்ட் இதுக்கு அப்புறமா ஃப்யூச்சரில் வீடியோஸில் வேணால் நான் ரேங்க்டு மேட்ச் வேணால் போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கும் நீங்கள் நல்ல இந்த வீடியோக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த வீடுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. ஜோனுக்குள்ளே போகக்கூடாது, தெரியாமல் ஜோனுக்குள்ளே பண்ணிட்டு போயிட்டேன். இந்த மேட்ச் எடுத்தது 10 குழு அலை என்கிட்ட இருக்குது. அலாக் போர் இருக்கும் அவ்வளோதான். பார்த்திங்களா நான் விளையாடுனேன் கொண்டாரு. போர் அடிக்குது கைஸ். நானே எனிமி அடிச்சு அடிச்சு பழக்கம் வச்சா போர் அடிக்குது. இந்த இந்த ரேங்க்டு மேட்ச் போனாலும் சர்வே பண்ணாலும் போர் அடிக்குது. இந்த மாதிரி பண்ணாலும் போர் அடிக்குது. எது பண்ணாலும் போர் அடிக்குது. கில் அடித்தாலும் போர் அடிக்குது. வா இந்த இப்போ வர லாக்டவுனாக வீட்லேயே இருக்கும். முன்னாடியாவது வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போய் சோப்பம் பயங்கரமாக இருக்குது எஸ்பி பார்த்திங்களா. ஏன்னா இது வேறு லாஸ்ட் ஜோனில் இப்போ பாருங்கள் அந்த சர்க்கிளாக டச் பண்ணோன்னே மோசமாக இருக்கு போகுது. நம்ம கிட்ட இப்போ வெறும் ஆர்ஏஆர் மெடிக்கெட் ஆர்ஏஆர் மெடிக்கெட் தான். அலைவினம் தான் அஞ்சு தான் அதே அஞ்சு தான். அதை வச்சா நம்ம எப்படியாவது போயிடலாம் எனக்கு தோணுது. அதை வச்சு நம்ம எப்படியாவது போயிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம சப்ஸ்கிரைப் டார்கெட்டை 1K பட்டு நம்ம ரீச் பண்ணிடலாம். என்கிட்ட மட்டும் இன்னும் ஒரு 5 மெடிக்கெட் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தேன் கேஸ். கன்ஃபார்மாக நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பர்ஃபார்ம் பண்ணலாம். பாருங்கள் பயங்கரமாக இறங்க ஆரம்பிச்சிச்சு. ரெண்டு மெடிக்கெட் ஒரே மெடிக்கெட் நம்ம எப்போ டப்பாவை மாறுக்கிறோம். போடுங்க எமோட்டை போடே அமுகு டுமுக அம்மாட்டுமால் எமோட்டை போடே டுமுகடப்பா டுமுகட உன்னோட அமௌண்ட் உள்ளட போடுங்க கேஸ். இந்த ஹார்ட் அமௌண்ட் உங்களுக்காக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதாங்க நான் உங்களோட அலோன் எஃப்எஃப் சைனிங் ஆஃப். அவ்வளோதாங்க யாரா இவன் கரெக்டாக சென்டர் பிடிச்சி வச்சுருக்காங்க சிவன் மட்டும் அப்போ.